ஃபார்முலா மெத்தடில் சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற குவாட்ரெட்டிக் ஈக்குவேஷன் ஜென்ரல் ஃபார்முலுக்கு தான் பார்த்துக்கலாம். கவனிக்கும், ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ, ஜென்ரல் ஃபார்மில் தான் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டு தான் ஏ. அப்போ ஏங்கிறது என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸ் ஸ்கொயர்னால் ஒன்று தான், ஒன் எக்ஸ் ஸ்கொயர்னால் ஒன்று தான். ஏன்னா ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் என்னது? ஒன். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டு தான் பி. பிங்கிறது ப்ளஸ் டூ. ப்ளஸ் வரப்போ எழுதினாலும் சரி எழுதாட்டியும் சரி, மைனஸ் வரப்போ கட்டாயம் எழுதணும். சிங்கிறது கான்ஸ்டன்ட். என்ன கான்ஸ்டன்ட்? மைனஸ் டூ. இப்போது ஃபார்முலாக்குள்ளே போகலாம். இப்படி எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ், அதாவது எக்ஸ் டேர்ம் இருக்குது அப்படின்னா எக்ஸுக்கு தான் ஃபார்முலா. எக்ஸைஸில் சம்ஸ் பார்க்குறப்பவே சொல்லியிருப்பேன், ஒய் ஸ்கொயர் ஒய்னா ஒய் ஈக்குவல் டு ஃபார்முலா, எஃப் ஸ்கொயர் எஃப்னா எஃப் ஈக்குவல் டு ஃபார்முலா. சும்மா வெறும் ஈக்குவல் டு போட்டு மைனஸ் பின்னு ஆரம்பிக்கக்கூடாது, அர்த்தமே கிடையாது. என்ன வேரியபிளோ அதை முதல் சொல்லி காமிக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம், மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ ஏ ஈக்குவல் டு மைனஸ் பி. பிங்கிறது யார்? டூ. ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே பிஐ ஸ்கொயர் பண்ணணும். பிங்கிறது டூ, டூக்கு ஒரு ஸ்கொயர். மைனஸ் ஃபோர் இன்டூ ஏ, ஏங்கிறது ஒன். சி, சிங்கிறது மைனஸ் டூ பை டூ ஏ, டூ இன்டூ ஏங்கிறது ஒன். மல்டிப்ளிகேஷன் வர்றப்போ இப்படி ரவுண்ட் ப்ராக்கெட்டில் போட்டுக்கங்க, ரொம்ப சிம்பிள். ஈக்குவல் டு மைனஸ் டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஓவர் டூ ஸ்கொயர் ஒன்னா டூ இன்ட்டு டூ என்னது? ஃபோர். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு ஒன் ஃபோர். திரும்ப அந்த ரிசல்ட் கூட டூ மல்டிப்ளை பண்ணணும், ஃபோர் இன்ட்டு டூ எயிட் பை டூ இன்ட்டு ஒன் டூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபோர் ப்ளஸ் எயிட் 12 by 2. X equal to minus 2 plus or minus root குள் என்ன இருக்குது? 12. நல்லா கவுனிங்க, 12 இங்கிறது 4 into 3. அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? ரூட்டுக்குள்ள 12, ரூட்டுக்குள்ள 12 இங்கிறது 4 into 3. ஏதாவது ஒன்று பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் வர மாதிரி அதை பிரிக்கணும். ரூட்டை மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்னா இண்டிவிஜுவலாக தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணலாம். அப்போ ஃபோருக்கு பிரிக்கிறப்போ ரூட் ஃபோர் என்னது? டூ. த்ரீக்கு பிரிக்கிறப்போ ரூட் த்ரீ, அது அப்படியே இருக்குது, அவ்வளோதான். எப்படி ரூட் டுவெல் டூ ரூட் த்ரீயாக மார்ச்சுன்னு புரிஞ்சுதோ, டுவெல்ங்கிறது ஃபோர் இன்டூ த்ரீ, ரூட் ஃபோருங்கிறது டூ ரூட் த்ரீ அப்படியே பை கீழே கிற டூ அப்படியே. சார் வேறு ஏதாவது மெத்தட் இருக்குதா? இருக்குது. ரூட்டுக்குள்ளே ஏதாச்சும் வந்தால் என்ன பண்ணணும்னு கவுனிங்க, அதைய ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள் வெளியில் ப்ரைம் நம்பர் வர மாதிரி. செகண்ட் டேபிளில் டுவெல்ங்கிறது சிக்ஸ் டைம்ஸ், செகண்ட் டேபிளில் சிக்ஸுங்கிறது த்ரீ டைம்ஸ், இவ்வளோதான். ப்ரைம் நம்பர் வந்தால் நிறுத்திக்கங்க. ரெண்டு தடவை வர்ற நம்பரை ஒரு தடவை எழுதணும். டூ எத்தனை வாட்டி வந்திருக்குது? ரெண்டு தடவை. செவன் ரெண்டு வாட்டி வந்திருந்தால் ஒரு செவன் எழுதணும். டூ ரெண்டு வாட்டி வந்திருக்குது, ஒரு டூ எழுதணும். ஒரு தடவை இருக்கிறத ரூட்டுக்குள்ளே எழுதிக்கணும், இவ்வளோதான். பாருங்கள், அப்போ ரூட் டுவெலுங்கிறது டூ ரூட் த்ரீ, எல்லாம் ஒன்று தானே. உங்களுக்கு அந்த டெக்னிக்கோ இந்த டெக்னிக்கோ எது வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் மேக்ஸிமம் டியூஷனில் இதைத்தான் சொல்லி கொடுப்பேன். அதாவது ரூட்டுக்குள்ளே என்ன இருக்குதோ அதை கொண்டு இப்படி ரஃப் காலத்தில் எழுதி பென்சிலையோ பேனாலையோ இப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுங்க. எல்லாம் ப்ரைம் நம்பராக தான் இருக்கணும், டூ த்ரீ ஃபைவ் செவன், அதில் எதில் டிவைட் ஆகுமோ அப்படி கரெக்டாக ப்ரைம் நம்பரால் இப்படி பண்ணிவிட்டு ரெண்டு தடவை வரது ஒரு தடவை, திரும்ப இன்னொரு ரெண்டு வாட்டி வந்திருந்தால் மல்டிப்ளை கேஸில் ஒரு வாட்டி, ஒரு தடவை வரது மட்டும் பாவ ரூட்டுக்குள்ளே எழுதிக்கணும். அப்போ டூ ரூட் த்ரீ. மேலே பாருங்க, அங்கேயும் டூ இருக்குது, இங்கேயும் டூ இருக்குது, ஒரு டூ வெளியில் காமன் எடுங்கோ. டூவை மட்டும்தான் வெளியில் காமன் எடுத்துக்கிறேன், அப்போ மைனஸ் ஒன் அப்படியே இருக்குது. ப்ளஸ் ஆர் மைனஸ் டூ வெளியில் வந்துருச்சு, அப்போ ரூட் த்ரீ அப்படியே இருக்கும் பை டூ. அந்த டூ இந்த டூ கேன்சல். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டூ இந்த டூவை கேன்சல் பண்ணிடுவாங்க. செல்லாது செல்லாது. மல்டிப்ளிகேஷன் இருந்தால் தான் இப்படி எல்லாமே காமனாக இப்படி இருந்தால் தான் கேன்சல் பண்ண முடியும். இப்படி ப்ளஸ் ஆர் மைனஸில் வரப்போ நம்ம இஷ்டத்துக்கு சௌரியத்துக்கெல்லாம் கேன்சல் பண்ண முடியாது. எக்ஸ் ஈக்குவல் டு
2 கேன்சல் ஆயிடுச்சிடும். மைனஸ் 1 பிளஸ் ஆர் மைனஸ் 2 3 தான் மிச்சம் இருக்குது. மைனஸை மறைச்சிட்டு பிளஸுக்கு பிரிச்சு எழுதுங்க, மைனஸ் 1 பிளஸ் ரூட் 3 காமா. இப்போ பிளஸ் மறைச்சிட்டு மிச்சத்தெல்லாம் அப்படி எழுதுங்க, மைனஸ் 1 மைனஸ் ரூட் 3. இதுதான் எக்ஸோட ரெண்டு வேல்யூஸ்.